வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு இமேஜ்லேருந்து இப்போ இந்த இமேஜ் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த இமேஜ்லேருந்து ஸ்வாச்சஸ் கலர் எப்படி நம்ம வந்து உருவாக்கிறது அப்படின்றது பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இமேஜ் வந்து ஆர்ஜிபி கலரில் இருக்கு இல்லையா. இந்த ஆர்ஜிபி கலர் உள்ளது நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், இமேஜ் மெனுவில் மோடில் இன்டெக்ஸ் கலர் அப்படின்ற ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், இதில் வந்து இப்போ ஃபீட் 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் ஓகே மட்டும் கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு திருப்பி என்ன பண்ணுங்கள், அதே இமேஜ் மோடில் மோடில் போய் இமேஜில் மோடில் போய் கலர் டேபிள் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் என்ன பண்ணுங்கள், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உள்ள எல்லா கலருமே இதில் வந்து ஆட் ஆகிருக்கு ஓகேங்களா. இங்கே ஹார்ட் எண் இதில் என்னென்ன கலர் இருக்கோ அத்தனையுமே ஆட் ஆகி இதில் இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் சர்வ் பண்ணிக்கலாம். இது வேணால் சர்வ் பண்ணக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்வ் பண்ணிங்க. நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், ஒரு ஒரு டீக்கோரனில் அந்த பார்டர் அப்படிங்கிற ஏரியாவில் என்ன பண்ணுறேன், இது வந்து எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்வ் பண்ணிக்கிறேன். சர்வ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் திருப்பி இன்னொரு புது ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ புது ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்வாச்சஸ் நம்ம கலர் இதை நம்ம வந்து லோட் பண்ணல இல்லையா, இதை நம்ம வந்து லோட் பண்ண போகிறோம் எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்வாச்சஸை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு இந்த செட்டிங்கில் லோடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் இங்கே எல்லாம் இம்போர்ட் இம்போர்ட் ஸ்வாச்சஸ் இல்லையா, இதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஏரியா நான் இதில் வச்சுருக்கோம்னு சொன்னால், அந்த பார்டர் டீல பார்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இருக்காது. என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த ஸ்வாச்சஸ் ஏரியாவில் நீங்கள் வந்து டேபிள் அப் கலர் டேபிள் ஏசிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்துச்சு பாருங்க, எஸ்எஸ்ங்கிற இதில் வந்துச்சு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் எல்லா கலருமே வந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த கலரை நான் இதுக்கு நான் அப்ளை பண்ணுற பாருங்க, பாருங்கள் மாறிச்சு பார்த்தீங்களா. பாருங்கள் எந்த கலர் வேணாலும் நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கிளிக் பண்ணுற ஆப்ஷன் வந்து இந்த ஃபோட்டோஷாப் வந்து வெர்ஷன் வந்து 21, அதுக்கப்புறம் தான் அதில் வந்து இது மாதிரி கிளிக் பண்ண சேஞ்ச் ஆகிட்டு ஆப்ஷன் வச்சுருக்காங்க இல்லை. அப்போ இதுக்கு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம், ரெக்டாங்கிளுக்கு பாருங்கள் மாறி பாருங்கள் இல்லை. இப்போ இது மாதிரி மாறிக்கலாம். அப்புறம் நம்ம இன்னொன்று என்ன பண்ணணும்னு சொன்னால், நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஸ்வாச்சஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது அன்லிமிட்டட் ரொம்ப ஏகப்பட்டது இருக்குங்க அதில். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் நான் வந்து ஆன் பண்ணுறேன், இது திருப்பி உங்களுக்கு வந்து லோட் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்து இம்போர்ட் ஸ்வாச்சஸ் இதில் வந்து ஆப்ஷன் வந்து ஸ்வாச்சஸில் வச்சுருக்கேன். இப்போ நான் டீல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்வாச்சஸ் இதுக்கு பார்த்தீங்களா, அன்லிமிட்டட் ஸ்வாச்சஸ் ஃபார் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிட்டு லோட் கொடுக்குறேன். இது பாருங்கள் வந்துச்சு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்டது இருக்குது, உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. இது பாருங்கள் பாருங்கள், இது இன்னொன்று நான் லாங் கொடுத்துறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்வாச்சஸ் இருக்கு உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு நல்லா இருக்கும். இது அன்லிமிட்டெட் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து எந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ இவ்வளோ லோடாக இருப்பாங்க, எல்லாமே ஸ்வாச்சஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்வாச்சஸ் மூலிமா ஈஸியாக நீங்கள் வந்து கலர் கிரியேஷன் சூப்பராக கொடுக்கலாம் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.